பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி இந்திய விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திட இயலும் என கருதி டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1950 ஆண்டு ஜனவரி 26 தேதி முதல் குடியரசு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பாரத மண்ணில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் ஜனவரி 26 தேதி விடுமுறை அளிக்கப்பட்டு நாடெங்கும் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாளை இந்திய குடியரசு நாளாக ஜனவரி 26 தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிவிரைவாக பரவி வருவதால் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி இவ்வருடம் குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. குடியரசு தின விழா கொண்டாடப்படும் புதுச்சேரி காந்தி சிலை அருகே பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பிறகு விழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட உள்ளது. குடியரசு தின விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணி கடற்கரை காந்தி சிலை அருகே மும்புறமாக தற்போது நடைபெற்று வருகிறது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.